வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 1500 வாட் பிஎல்டிசி மோட்டார் 220 அடி போரும் 185 அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக மழை. 6 பேனல் போடுறதவளோ 4 பேனல் தான் போட்டிருக்கோம். 4 பேனலே போதுமா அப்படின்னுட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் வித் கிணறு ரெண்டுமே சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துருக்கோம். போர் ஓடாத டைமில் கிணறு, கிணறு ஓடாத டைம் போர்வெல்லு. தண்ணியோட ப்ரெஷர் காலையில் ஒரு 11 மணிக்கு மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாகவே துரல் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எதுவுமே வேகம் கிடையாது, மழை குறைஞ்சிட்டே தான் இருக்கும். மலையிலே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே போருக்கு செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் வச்சுருக்கோம். ஏன்னா பேனல் அங்கே சேஃப்டிக்காக அங்கே வைக்க சொல்லிட்டாங்க. இங்கேருந்து கேபிள் போகுது, 200 அடி தூரத்துக்கு லாங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் கனெக்ஷன் ஆகுது. பேனல் வாரி பிராண்ட் 3 ஆப்கட் 445 வாட்ஸு. 4 பேனல் 2 சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம். 1100 வாட் 3 இன்ச் டெலிவரி மோட்டார் ஓப்பன் வெளியில் போட்டிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம் கிணறு போர்வெல். இப்போ கிணறு மோட்டர் ஓடிட்டுருக்கு. 1300 வாட் பிஎல்டிசி 3 இன்ச் டெலிவரி. தண்ணியோட ஃபோர்ஸ் மலையிலையுமே இந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. கிணறு ஆழம் ஒரு 40 அடி இருக்கும். தண்ணி ஒரு 8 to 10 அடி ரேஞ்சில் இருக்குது. இது வந்து இது எதுக்கு வாத்துக்கு நினைக்கிறேன், குட்டை ஏதோ வெட்டியிருக்காங்க. தண்ணியோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மலை தூரல் தான், ஃபுல்லாகவே தூரிக்கிட்டு தான் இருக்குது. காலையிலேருந்து இங்கே சென்னை பார்டர் தண்ணி என அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. கிணத்துல வந்து தண்ணி மேலேயே தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 5 to 8 அடியில் இருக்கும். அவ்வளோதான். மோட்டார் ஒரு 35 அடியில் நிறுத்தியிருக்கோம். நல்ல ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு 4 அடி தூரத்தில் போய் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, மழை பெஞ்சிட்டு இருக்கனால தண்ணி வெளியே வேஸ்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு கிணத்துலேயே திருப்பிட்டுட்டோம். கிணத்துலேயே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கனால தண்ணி வெளியே வேஸ்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு கிணத்துலேயே திருப்பிட்டுட்டோம். கிணத்துலேயே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து மெயின் லைனுக்கு போயிட்டு இந்த ரூமுக்குள்ளே வச்சுருக்கோம். எம்சிபி பிரேக்கர் சேஞ்ச் ஓவர் இதுதான் கிணறு. மோட்டார் வந்து 1500 வாட்டில் ஒன்றும் 1300 வாட்டில் ஒன்று போட்டிருக்கோம். 1500 வாட் வந்து போர்வெலுக்கும், 1300 ஓப்பன் வெலுக்கும். ஓப்பன் வெல் வந்து பார்த்திங்கன்னா 40 லிட்டர் பர் ஹவரு. போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர் பர் ஹவர் வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் சேஞ்ச் ஓவர். இந்த சேஞ்ச் ஓவர் மேலே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சேஞ்ச் ஓவருக்கு லைன் போகும். இது மேலே இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வெல் மோட்டார் ரன் ஆகும். இப்போ வந்து ஓப்பன் வெல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேஞ்ச் ஓவரை கீழே ட்ரிப் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் பார்த்திங்கன்னா போர்வெல் மோட்டர் ரன் ஆகும். அதே இந்த சேஞ்ச் ஓவரை கீழே தள்ளினாங்கன்னா இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு லைன் போகிற மாதிரி செட்டப் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்ருக்கு ஃபுல் செட்டப் அவங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். ஓப்பன் வெல் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ 4 மோட்டரில் ரன் பண்ணலாம் இந்த சேஞ்ச் ஓவர் வித் எம்சிபி வச்சு. அப்புள்ள பைப் தான் ஃபுல்லாக மலையே வந்துக்கிட்டு இருந்தது. மலையிலேயே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல பேனல் இருக்குது, கிணறு இருக்கா. ஓகே, தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 4 மணி போரும் அப்படியே கவரேஜ் பண்ணிவிட்டு இதையும் கவர் பண்ணோம். இப்போயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, நான்ஸ்டாப் மழை. நல்ல மோட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்துட்டுருக்கு. 1 மணி நேரத்துக்கு 40,000 லிட்டர் டிஸ்சார்ஜ். இது நல்ல ஃபோர்ஸு. வெயில் இருந்தால் இன்னும் நல்ல ஒரு 3-4 அடி தூரமாக போய் விழும். வெயில் இல்லை, மழை தூரலே இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வெயில் அடிக்கும்போது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கஸ்டமரை கேட்டு சொல்லுவோம். போர்வெல் கிணறு ரெண்டுமே சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம்.
ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் வந்து 4 மணி ஆக போகுது. இப்போயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தோறல் சுத்தமாகவே வெயிலும் கிடையாது, ஃபுல் மலையிலேயே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. மழை விட்டு நல்லா வெயில் அடிச்சதுன்னா இன்னும் ஒரு 2-3 அடி தூரத்துக்கு ஃபோர்ஸ் விழும். நம்ம எடப்பாடியில் பண்ணாலும் தண்ணி ஃபோர்ஸ் வர வேண்டியது. சேம் மோட்டார் தான் இது, 60 மீட்டர் ஹெட்டு. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால தண்ணியோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மழை விட்டதுக்கப்புறம் கஸ்டமரை தண்ணி எப்படி வருதுன்னு எடுத்து அனுப்ப சொல்லுவோம். நன்றி.